வணக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும், இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து பழையன கழிதல் புதியன புகுதல், அது வந்து பல விஷயங்களுக்கு ஒத்து வருமே தவிர, நான் இப்போ எதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சில சமுதாய பழக்க வழக்கங்கள், சில பண்பாடுகள், சில இந்த முறைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நிகழ்வை ஒப்பிட்டு இது பண்ணுற பாருங்களேன். அதாவது நம்மளோட இணைந்த கலாச்சாரம், பழக்க வழக்கம், சில சடங்கு நிகழ்ச்சிகள், இது வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதை மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. மாற்றுனா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும் எல்லாருடைய வாழ்க்கை. என்ன எதை வந்து என்ன சடங்கு சார் மாறுச்சு, என்ன சம்பிரதாயம் மாறுச்சுன்னா, ஒரு ரெண்டு நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன் பாருங்களேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, திருமணம் நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு, மண்டபம் வரைக்கும் வந்துட்டு நின்ன திருமணம் வந்து ஒரு 5-6 திருமணம். அதில் ரெண்டை வந்து நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க. ஒன்று வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி பெண் வீட்டில் வந்து நிச்சயம் நடக்குது. பெண் வீட்டு ஊரில் வந்து கல்யாண மண்டபத்தை பிடிச்சி மாப்பிள்ளை வீடு வர்றாங்க, ரெண்டு மாமங்களும் கூடுறாங்க, பெரிய மனுஷங்க கூடுறாங்க, விருந்து தட உடலாக நடக்குது. ஒரு 200 பேருக்கு சாப்பாடு நடக்குது, கறி விருந்து நடக்குது. மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து மோதிரம் மாற்றிக்கிறாங்க. மாப்பிள்ளையுடைய மாமே முறப்படி என்ன செய்யணுமோ செய்கிறாரு, பொண்ணுடைய மாமே என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறாரு. மோதிரம் மாற்றதோடு வந்து மாப்பிள்ளையுடைய தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு விடுறாங்க. அதாவது தனது உரிமை என்று நிச்சயம், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்குது. நிச்சயம் நடந்து போயிட்டு ஒரு வாரம் கழித்து மாப்பிள்ளைக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஏற்கனவே எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ இந்த நிகழ்வு தெரிஞ்சு அது வந்து சூசைட் பண்ண அட்டம் பண்ணிடுச்சு, அதனால் வந்து என்னையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். நான் கேட்குறது, இந்த தைரியம், இந்த சூழ்நிலை எப்படி வரும், ஏற்கனவே ஒரு பொண்ணை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு, இப்படிக்கு அவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜு லெக்சரர் கூட, இவன் வந்து மற்றவங்களுக்கு பாடம் எடுத்து என்னத்தை சாதிக்க போகிறான், இது மாதிரி தானே பாடம் சொல்லி கொடுப்பான், அவை வேணும் பேசக்கூடாதுனாலும் இந்த நபரை பேசலாம். அதாவது ஒரு பொண்ணை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு தைரியமாக மண்டபத்தில் வந்து உறவினர்களையும் கூட்டியாந்து இன்னொரு பொண்ணுக்கு பூ வச்சு மோதிரம் போட்டு விருந்து சாப்பிட்டு விட்டு கை குலுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக பேசி இது பண்ணி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களே. சரி, அதே பாரு இன்னொரு பெண் சைடு, ஒரு குரூப்பாக போகிறாங்க, பெண் வீட்டார் உட்காடுறாங்க, பொண்ணு நல்லா சிரித்து பேசுது, இது பண்ணுது, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து நிச்சயம் நடக்குது, அதே மாதிரி பூ வைக்கிறாங்க, மாதிரம் மாற்றிக்கிறாங்க, உறவினர்கள் கை கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பொண்ணு வந்து நிச்சயம் ஆனதுலேருந்து அந்த பையனுடைய நல்லா பேசுது, எது எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா, இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்துடுவேனே, இது ஒன்று அப்படின்லாம் பேசுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான், இது மாதிரி நான் அந்த பொண்ணை வந்து 4 வருஷமாக லவ் பண்ணுறேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு. சரி, என்ன, நான் பெண் வீட்டுக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் வந்து, நாங்கள் தான் அந்த பையனை வச்சு பேசிட்டோமே, அவன் விட்டுட்டேன்னு சொல்லிட்டானே, இப்படியா பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மிக அலட்சியமாக, ரைட் இதை முறிச்சிக்குவோம் அப்படின்ட்டு அவங்க எழுதுனதை கொடுத்து விட்றாங்க, இவங்க எழுதுன கொடுத்து விட்றாங்க, மோதிரத்தை கொடுத்து விட்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக மிக அருவறுக்கக்கூடிய, ஏன் காரி துப்பக்கூடிய செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒருத்தெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். அதாவது ஒரு முடிவு வந்து முன்னாடி எடுக்கணும், இல்லை தெளிவாக இருந்து அதில் நிற்கணும். இது ரெண்டும் கெட்டாக நான் இது பண்ணிவிட்டு மாப்பிள்ளை மாலை போட்டால் வாங்கிக்கிற, பூ வச்சா வாங்கிக்கிற, மோதிரம் வச்சா வாங்கிக்கிற, மாப்பிள்ளைக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிற, அப்புறம் காதலன்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னா, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு லாயக்கான பெண்ணா? அது மாதிரி இன்னொரு பொண்ணை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு உறவினர்கள் சமூகமாக வந்து இங்கே சிரித்து ஃபோன் பண்ணி இது வாங்கிட்டு இது பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்கவே முடியாமல் காரி துப்பக்கூடிய செயல். தயவுசெய்து இளைஞர் சமுதாயமே இந்த மாதிரி, அதாவது ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டும், அதற்கு வந்து நான் மரியாதை கொடுக்கணும். ஒரு நபர்னால் என்ன மரியாதை, ஒரு சடங்குனால் என்ன மரியாதை, அந்த சடங்குகளை மதித்து நாம் வாழ வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்களை மதித்து வாழுங்களே, அனைவரும் வந்து மதித்து வாழுங்க. இந்த கோர்ட்டுக்கு போகிற விவாகரத்து கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், மகளிர் காவல் நிலையத்தில் போய் இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ்லாம் ரொம்ப குறையும்.